பொங்குவில் பறக்கும் ஸ்டாலின் கொடி, செந்தில் பாலாஜியால் கலங்கிய எடப்பாடி. முதல்வர் மு க ஸ்டாலின் 3 நாள் பயணமாக கோவை சென்றுள்ளார். அங்கு அவர் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு கோவை விமான நிலையம் வந்து அங்கிருந்து அரசினர் விருந்தினர் மாளிகை செல்லும் வழி வரை முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க நிர்வாகிகள் பலரும் குவித்திருந்தனர். திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் அவரை சந்திக்க காத்திருந்தனர். இதனால் அவரின் கார் 10 நிமிடத்தில் விருந்தினர் மாளிகைக்கு செல்வதற்கு பதிலாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மக்கள் மத்தியில் மெதுவாக சென்றது. இதேபோல் இன்றும் கோவையில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்விற்கு முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க மக்கள் கூட்டம் குவிந்தது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள், தான் வரவேற்கப்பட்ட விதம் அனைத்தையும் பார்த்து முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தோஷத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த செந்தில் பாலாஜியை மு க ஸ்டாலின் பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த முறை முதல்வர் மு க ஸ்டாலின் கோவை வந்தபோதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பும் மாற்று கட்சியினர் பலர் திமுகவில் இணைந்தனர். செந்தில் பாலாஜியின் முன்னெடுப்பில்தான் பலர் திமுகவில் இணைந்தனர். அதேபோல் இந்த முறையும் மாற்று கட்சியினர் சுமார் 50,000 பேர் இன்று திமுகவில் இணைந்தனர். இதில் 6 குட்டி உட்பட பெரும்பாலான உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவித்து வரும் அதிமுகவிற்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக அமைந்தது. அதிமுகவின் கோட்டையாக விளங்கிய கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி வருகைக்கு பின் திமுகவின் கோட்டையாக செந்தில் பாலாஜி மாற்றி வருகிறார். கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெற்றது. இதற்கு செந்தில் பாலாஜியின் பணிகள் முக்கிய காரணமாக இருந்தன. அதேபோல்தான் இந்த முறையும் அதிமுகவின் கோட்டையை அசைத்து பார்க்கும் வகையில் மாற்று கட்சியினர் பலர் திமுகவில் இணைந்துள்ளனர். கொங்கு மண்டலத்தில் இபிஎஸ் பெரும் ஆதரவை பெற்றுள்ள நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியும் கொங்கு மண்டலத்தில் அசத்தி வருகிறார். செந்தில் பாலாஜி இறங்கி ஆட ஆரம்பித்ததை அடுத்து இபிஎஸ் ஆட்டம் கண்டு போய் உள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலின் 3 நாள் பயணமாக கோவை சென்றுள்ளார். அங்கு அவர் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு கோவை விமான நிலையம் வந்து அங்கிருந்து அரசினர் விருந்தினர் மாளிகை செல்லும் வழி வரை முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க நிர்வாகிகள் பலரும் குவித்திருந்தனர். திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் அவரை சந்திக்க காத்திருந்தனர். இதனால் அவரின் கார் 10 நிமிடத்தில் விருந்தினர் மாளிகைக்கு செல்வதற்கு பதிலாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மக்கள் மத்தியில் மெதுவாக சென்றது. இதேபோல் இன்றும் கோவையில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்விற்கு முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க மக்கள் கூட்டம் குவிந்தது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள், தான் வரவேற்கப்பட்ட விதம் அனைத்தையும் பார்த்து முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தோஷத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த செந்தில் பாலாஜியை மு க ஸ்டாலின் பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த முறை முதல்வர் மு க ஸ்டாலின் கோவை வந்தபோதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பும் மாற்று கட்சியினர் பலர் திமுகவில் இணைந்தனர். செந்தில் பாலாஜியின் முன்னெடுப்பில்தான் பலர் திமுகவில் இணைந்தனர். அதேபோல் இந்த முறையும் மாற்று கட்சியினர் சுமார் 50,000 பேர் இன்று திமுகவில் இணைந்தனர். இதில் 6 குட்டி உட்பட பெரும்பாலான உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவித்து வரும் அதிமுகவிற்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக அமைந்தது. அதிமுகவின் கோட்டையாக விளங்கிய கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி வருகைக்கு பின் திமுகவின் கோட்டையாக செந்தில் பாலாஜி மாற்றி வருகிறார். கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெற்றது. இதற்கு செந்தில் பாலாஜியின் பணிகள் முக்கிய காரணமாக இருந்தன. அதேபோல்தான் இந்த முறையும் அதிமுகவின் கோட்டையை அசைத்து பார்க்கும் வகையில் மாற்று கட்சியினர் பலர் திமுகவில் இணைந்துள்ளனர். கொங்கு மண்டலத்தில் இபிஎஸ் பெரும் ஆதரவை பெற்றுள்ள நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியும் கொங்கு மண்டலத்தில் அசத்தி வருகிறார். செந்தில் பாலாஜி இறங்கி ஆட ஆரம்பித்ததை அடுத்து இபிஎஸ் ஆட்டம் கண்டு போய் உள்ளார்.